கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிதான நாமத்தில் பாஸ்டர் வசந்த் சத்யநாதன் ஆகிய நான் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இந்த மே மாதத்தில் நாம் யாரும் அறிந்தபடி 19ஆம் தேதி ஜெப நாளாக, அந்த பெந்தேகோஸ்தே நாளாக அதை அனுசரித்து வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எல்லா திருச்சபைகளும் ஒன்றாக இணைந்து அந்த பெந்தேகோஸ்தே நாளை அகில உலக ஜெப நாளாய் அனுசரித்து ஆங்காங்கே சபைகள் கூடி மகிமையான கூட்டங்களெல்லாம் ஏற்படுத்தி ஜெயிப்பது வழக்கம். இந்த வருஷமும் இந்த மே மாதம் 19ஆம் தேதி நாம் பெந்தேகோஸ்தே நாளை ஒரு ஜெப நாளாக அனுசரிப்பதோடு இந்த மாதம் முழுவதையுமே ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெறக்கூடிய மாதமாக, பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருப்பதனால, கடந்த நாட்களில் என்னுடைய சகோதரியார் பாஸ்டர் அனிதா ஜென்சன் மற்றும் அவருடைய கணவர் பிஷப் ஜென்சன் ஜெபராஜ் ஈரோட்டிலே பெத்தானிய திருச்சபையிலே போதரலாக இருக்கிறார்கள். என் தங்கை கடந்த நாட்களில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆவியானவர் ஒரு மகிமையான தரிசனத்தை கொடுத்து ஒரு புறாவின் ரூபத்தில் இறங்கி உலகம் எங்கிலும் ஒரு மகிமையான எழுப்புதலை கொண்டு வருவதாகவும், சபைகள் அதுக்கு ஆயத்தம் அடையும்படியாக திறப்பில் நிற்க வேண்டும் என்பதாக கர்த்தர் பேசியிருக்கிறார். இதை தொடர்ந்து எல்லா போதர்களுமாக இதை குறித்து அதிகமாக எண்ணி இந்த மாதம் முழுவதையும் ஒரு பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானிக்கிற மாதமாக, அபிஷேகத்தால் தேவ சபை நிரப்பப்படும்படியாய் நம் அதிகமாய் அதை முக்கியப்படுத்தும்படியாகவும், சிறுவர்கள் வாலிபர்கள் பெரியோர் முதியோர் அத்தனை பேரும் திருச்சபையிலே தேவ ஆவியால் நிரப்பப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆயத்தமாக இருக்கும் போது இந்த கடைசி நாட்களில் எழுப்புதலானது சபையிலிருந்து நிச்சயமாய் அது ஆரம்பிக்கப் போகிறது. ஆகவே இதை கேட்கிற யாவரும் அந்தந்த திருச்சபைகளிலே உங்களுடைய குடும்பங்களிலே அதிகமாய் திறப்பில் நிற்கவும், பரிசுத்தாவியருக்கு அதிகமாய் தியானிக்கவும், தேவ ஆவியிலே நிரப்பப்படவும், அபிஷேக நுகத்தை முறிக்கும் என்ற வார்த்தையின்படியே, ஆவியானவர் சொன்ன வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பயனடைந்து எங்கும் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி, நம் எல்லாரும் தேவ ஆவி நிரம்பி அந்த பலத்தோடு இந்த கடைசி நாட்களில் அவருடைய வார்த்தையை வல்லமையோடு பிரசங்கிக்க, அவர் நாமத்தை மையப்படுத்த தேவாவில் நிரம்பியிருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே இந்த கடைசி காலத்தில் ஒரு மகிமையான எழுப்புதலை இந்த சபைக்குள்ளே ஊற்றப் போகிறார். அந்த எழுப்புதல் நம்முடைய காலத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இதை பார்க்குற யாவரும் அதிக பாரத்தோடு ஜபத்தோடு எல்லா திருச்சபைகளிலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து பேசவும், எல்லாரையும் அபிஷேகத்தில் நடத்தவும், சபையாய் கர்த்தர்கள் எழும்பவும், ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க ஆயத்தப்படவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே தேவன் தாமே கடைசி நாட்களில் பெரிய காரியங்களை செய்திருவாராக, அவர் இருந்த அங்கலாய்ப்பை நிறைவேற்றுவாராக, சபையில உயிர் வீழ்ச்சி அடைந்து இந்த கடைசி காலத்தில் பெரிய சேனையை கத்தனை வரிக்கு ஆயத்தப்படுத்த இந்த ஜபமானது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது எல்லாரும் செய்யுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. காட் பிளெஸ் யூ அண்ட் காட் பி வித் யூ.